சுந்தானிய உரமா உரம் கட்டிட்டீங்களா? யானே சுந்தானிக்கு இப்ப வேலை இல்ல, வேலை கொடுப்போம். எல்லாம் மஞ்சள் குளிச்சிருக்கானுந்தி. இப்ப மஞ்சள் குளிச்சிருக்க, அப்புறம் மசாலா இதுல குளிக்கும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? மசாலா வந்து அம்மில காரம் சாரமா அரைச்சு விறகடுப்புல மண்சட்டில வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போறோம். வாங்க, எப்படி வைக்கிறதுங்கறத பாக்கலாம். நாட்டுக்கோழியே வந்து இந்த மாதிரி தோலோட போட்டு குழம்பு வச்சாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அதனாலதான் முடியெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கோழியெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப நல்லா அலசிட்டு வெட்டிடலாம். அக்கா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கோழியும் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் வந்து குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கறியை வந்து இப்ப வெட்டி எடுத்துக்கலாம். எல்லாம் மஞ்சள் குளிச்சிருக்கானுந்தி. இப்ப மஞ்சள் குளிச்சிருக்க, அப்புறம் மசாலா இதுல குளிக்கும். நாட்டுக்கோழி சாப்பிட்டு உடம்பு வலியை பாக்குறீங்களா? ஆமா ஆமா, நாக்கெல்லாம் செத்து போயிட்டு நாட்டுக்கோழி சாப்பிடணும்னு. உடம்புக்கும் நல்லது, உடம்பு வலி எல்லாம் போக்கும். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறோம். நான் வந்து குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே இது கட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப வதக்க வேண்டிய பொருள் வந்து வதக்குங்க. அடுப்பு பத்த வச்சாச்சு. இப்ப வறுக்க வேண்டிய பொருள் எல்லாம் வறுத்துக்கலாம். சுத்தமா கறியை வெட்டி அலசி வச்சிருக்கிறோம். கோழி குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு அரைச்சுக்கலாம். சுந்தானிய உரமா உரம் கட்டிட்டீங்களா? யானே சுந்தானிக்கு இப்ப வேலை இல்ல, வேலை கொடுப்போம். பட்ட வகை சோம்பு சீரகம் ரெண்டும் வறுத்து எடுத்துக்கலாம். அண்ணே நீங்க அரைக்கிறீங்களா? என்ன ஆளு மாத்திட்டீங்களா? ஆமா ஆமா, சுட்டு மாத்தியாச்சு. சரி சரி. ஃபர்ஸ்ட் நான் வந்து சோம்பு சீரகத்தை அரைச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அக்கா வந்து மத்த பொருள் எல்லாம் வதக்கட்டும். பட்ட வகை எல்லாம் வதக்குறேன். சிக்கன் ஆறு இப்ப தாளிக்கிறதுக்கு மண் சட்டி அடுப்புல வச்சிடலாம். அடுப்பு வச்சுடுறேன். நீ தாளிக்கிற பொருள் எல்லாம் எடு. பட்ட வகையெல்லாம் நல்லா வறுத்தாச்சு, அரைச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு மனசட்டி நல்லா சூடாயிச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் எல்லாம் சூடாயிச்சு, தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ணியே அரைக்க முடியல. அம்மில மாத்தி மாத்தி அரைச்சு வேண்டியது. ஏன்னா பட்ட வகையெல்லாம் வந்து அம்மில வந்து அரைப்பட்டது கொஞ்சம் லேட்டா தான் அரைக்க முடியும். வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட வந்து இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, பட்டை வகையெல்லாம் எல்லாமே வறுத்துட்டு நல்லா அரைச்சாச்சு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழம்புல பட்டை வகையெல்லாம் போட்டோம்னா பிடிக்காது. அந்த மாதிரி உள்ள நீங்கள் இந்த மாதிரி வந்து வறுத்துட்டு அரைச்சிட்டு சேர்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்து நல்லா தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கு பட்டை கலப்புது. இப்போ அது கூட வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூடவே வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க கறியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கிராமத்தில் வளர்ந்த நாட்டுக்கோழி குழம்பு இன்னைக்கு வைக்கிறோம்.
கிராமத்துல வந்த கோழி கிராமத்துல வந்த ஆமா கறி வந்து பட்டை வகையோட சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து வீட்டுல அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். நம்ம இந்த பட்டை வகையெல்லாம் அம்மிலே வந்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கறி எண்ணெயில் வதங்கும் போதே வந்து நல்லா வாசனையாக இருக்கும். குழம்பும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா கூட சேர்ந்து கறி ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். கறி வந்து மசாலா கூட நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போயே பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போயே வந்து நாக்கில் எச்சு ஊறுது. அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வாசனையாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குது. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும். அப்பதான் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். என்னாச்சு கொதிச்சுட்டா கோழி? கொதிச்சுட்டே இருக்கு. குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கு. நாட்டுக்கோழி தின்னு ரொம்ப நாளாயிட்டு அதனால வாகமெல்லாம் இழுக்கிறோம். ஒண்ணு பாருங்க, கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இது கூட அரைச்சு வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். ஆமா, வாசம் கும்பன்னு இருக்கு. அம்மியில் அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். அடுப்பு இல்லாமே கொதிக்குது. மண்சட்டியோட பக்குவம். கோயில எல்லாம் கிடா வெட்டுறப்ப எல்லாம் இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க. அதே டேஸ்ட்டுக்கு இன்னைக்கு வச்சிருக்கிறோம். நாட்டுக்கோழிய வந்து கோயில் குழம்பு ஸ்டைல்ல செஞ்சிட்டோம். இப்ப நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம். கோயில் குழம்பா கோழி குழம்பா? கோயில் கோழி குழம்பு. கோயில்ல செய்யறது மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சிருக்கிறோம். நாட்டுக்கோழி போங்க. கறி சூப்பரா வந்திருக்கு பாருங்க. குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கு. உடம்புலியை போக்கக்கூடியது, சளியை போக்கக்கூடியது, கை கால் இடுப்பு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நீங்களும் வந்து கண்டிப்பா இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நாங்க எப்படி நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சோமோ அதே மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆனந்தி சொன்னது மாதிரி செய்யுங்க. மறக்காம நாங்க எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும்.